நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனலுக்கு. இந்த வீடியோ யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்து ஒன்று கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் அப்படி என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரோஸ் அண்ட் அவுட்ரோஸ் தான். இன்ட்ரோஸ் அண்ட் அவுட்ரோஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்ட்ரோ இருக்கலாம், இன்ட்ரோ வந்து தெரியும், அவுட்ரோஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்லாம் காமிக்கும்ல, அதான் பார்த்தீங்கன்னா அவுட்ரோஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ அதை பார்த்தீங்கன்னா வாட்டர்மார்க் எதுவுமே இல்லாமல், அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக, அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணணும், அதுவும் ஃப்ரீஃபயர் அதாவது ஒரு கேமிங் சேனலுக்கு வந்து சூப்பராக ஒரு இன்ட்ரோ எப்படி ப்ரோ மேக் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருப்பீங்க. அவங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் இல்லை, இந்தியன் யூடியூபர்ஸ் இல்லை, வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம தமிழ் யூடியூபர்ஸில் கூட அவங்களோட இன்ட்ரோஸ் கூட இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சரி இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அதையும் பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா தனிச்சிருக்க பாருங்கள், நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு அடையாளத்தை வந்து எடுத்துக்கிட பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யாதீங்க. யாரோட இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்எம் கிரேமிங் இருக்காருலாம் அவரோடது இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா லவ்லி கேமிங்கோடது இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிபி ப்ரோ இருக்காருலாம் அவரோடதெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்குன்னு அவங்க ஒரு அடையாளத்தை வந்து மேக் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு நம்ம ஒரு அடையாளத்தை மேக் பண்ணும் பார்த்தீங்களா. இதில் அப்படி எவ்வளோ ப்ரோ ஆயில நுழைய மாட்டேங்க, எவ்வளோ இன்ட்ரோஸ் அண்ட் அவுட்ரோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும்ப்பா. இதில் வந்து சும்மா ஒரு 10-20லாம் இருக்காது, நிறைய இருக்கும். இதில் வந்து இன்ட்ரோஸ் அண்ட் அவுட்ரோஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ஆட்ரஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் அதெல்லாம் கூட இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், இல்லைனா வந்து நெட்டில் போய் பான்சாய்ட் அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள். என்ன ப்ரோ பிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ப்ரோ, பிசியில் ரெக்கார்ட் பண்ணால் தான் கொஞ்சம் வந்து ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும்ட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பான்சாய்ட் அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். பான்சாய்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ மேக்கர், வீடியோ மேக்கர், கிளிப் மேக்கர், பேக்ரவுண்ட் அப்படிலாம் இருக்கும். அதில் நீங்கள் போனோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிப் மேக்கர், அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு, வீடியோ எடிக்டர். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இதிலேயே வேணாலும் எடிட் பண்ணலாம், எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்து. பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து சப்ஸ்கிரைப் அப்படிலாம் வரும்ல, சப்ஸ்கிரைபு அப்படிலாம் வரும், பெல் நோட்டிஃபிகேஷன் தொட்டு விட்டுக்கோங்க அந்த மாதிரிலாம் வரும்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கிளிப் மேக்கர், கிளிப் மேக்கர் தான் பார்த்திங்கன்னா இன்ட்ரோஸு, அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்ரோஸ் யூஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் மேக்கருக்குள்ளே பேரெலாம் இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ட்ரோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மோ கீழே அப்படி ட்ராக் பண்ணிட்டே போய் மோர் க்ரியேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய இது வரும். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது வந்து சர்ச் பண்ணி, சாரி சூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சூஸு யூஸ் ரைமிங்காக வருதுப்பா. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்று நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ராகனை போட்டிருந்தது, அதனால் பார்த்திங்கன்னா இது பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து அதை வந்து எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து ஈஸியாக தான் எடிட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனால் இதில் வந்து நம்ம வந்து நம்மளாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நேமுங்கிற இடத்துல வந்து சும்மா நம்ம பேரை கொடுத்துட்டு உடனே அதுவாக செஞ்சுக்கிடாது. இப்போ வந்து நேமுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நான் வந்து என்னோடய கர்சரை அந்த மவுஸோட கர்சரை வந்து பார்த்துக்கோங்க, அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் மாதிரி இருக்கும், அந்த கியூபை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் தான் அதிகம், டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா நேமுங்கிற இதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், நேமு தேடுங்க, ரெண்டு நேம் இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் கொடுத்துருப்பாங்க, அதனால் ரெண்டு நேம் இருக்கும். நேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபி நூப் அப்படின்னு அடிச்சுக்கிடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபாண்டோட சைஸு, ஃபாண்டோட கலரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கேபி நூப்ன்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஃபாண்டேஜுமாக அடிச்சு விட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேபி நூப்னே அடிச்சிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைஸு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்ற தேவையில்லை. உங்களுக்கு மாற்றணும்னு ஆசை இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, கேபி நம்பர் ஒன் நூறு நடிச்சிட்டணும். ஓகேப்பா, போல்டு அந்த ஒரு ஃபாண்டே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஃபாண்ட் பிடிச்சிருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், எனக்கு அந்த ஃபாண்ட் பிடிக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
இது இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். ஓகேங்களா, இதில் வந்து எது வந்து நம்மளுக்கு நேராக தெரியும், எது வந்து சைடாக தெரியும், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணணும்னா, சாரி, ஃபஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஓவர்லேலாம் இதில் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஒரு அதை என்ன ஷேப்பாக அப்படி வெடி வெடிக்கிற மாதிரி ஒரு ஷேப் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலெக்ஷன் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொசிஷனு, ஷேக்கு, அதை வீடியோ ஆடுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் இது பண்ணிக்கலாம். அந்த ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் ரெண்டர் அப்படி கொடுத்துக்கோங்க. ரெண்டர் வந்து உங்கள் மொபைலோட வந்து ரேம் இல்லைனா ஸ்டோரேஜ் ஏற்றாப்பில் பார்த்திங்கன்னா அது வந்து மெது மெதுவாக தான் ரெண்டர் ஆகும். ரெண்டர் என்ன ஒரு 5-6 நிமிஷம் வந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் யுவர் வீடியோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து வேறு லெவலில் அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாட்டும் ஆப் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த ஆப் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வரும். கைன் மாஸ்டரில் கூட மேட் வித் கைன் மாஸ்டர் அப்படின்னு வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வராது. அடுத்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கிளாரிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். சும்மா ஹச்சிடியாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். எம்பியும் பார்த்தீங்கன்னா குறைய தான் எடுக்கும், ஆனால் சூப்பராக ஹச்சிடி வந்து வேறு லெவலில் இருக்கும். சாரி, குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து வேறு எதை மியூசிக் ஆட்டி யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து காப்பிரைட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத மியூசிக் தான் வச்சுருப்பாங்க. ஒன்று ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது வந்து 99% வந்து காப்பிரைட் இல்லாதது. 1% வேணால் காப்பிரைட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோ மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. கடைசி முடியும் போது அந்த அவுட்ரோவும் வந்து நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இதிலே தான் இருக்கும். மோர் ஆப்ஷனில் நீங்கள் வந்து தேட தேட உங்களுக்கு அந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு இது பண்ணுறேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பாய். Easy go.